ஹாய், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 6. அதில் 8வது நாள் என்ன நடந்ததுங்கிறது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல், நான் ஏதோ வேறு ஏதோ, அதாவது 7வது நாள் நடந்ததுலேருந்து பாதி கொண்டு வரோன்னு பார்த்தா, நம்ம கமல் சார் எபிசோடுங்க அதை கொண்டு வராமல் நேராக 8வது நாள் பாட்டை போட்டு ஆரம்பித்தாங்க. சரி, பாட்டில் எப்பவும் போல் அவங்க ஒரு பக்கம் ஆட்டம், பாட்டு ஒரு பக்கம் ஓடுன்னு சொல்லி ஓடிட்டு இருந்தது. அது முடிஞ்ச பிறகு நம்ம நந்தினி நேத்தி என்ட்ரியானாங்கல்ல, அவங்களோட காமெடி சென்ஸை உள்ளே போட ஆரம்பித்தாங்க. அப்படி என்னடா போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராம் வந்து ஒரு சட்டை, அதாவது டிஷர்ட் வந்து கொஞ்சம் அங்கங்கே கிழிஞ்சிருந்தது, கிழிஞ்ச மாதிரி மாடலாக இருந்தது. அதை வந்து நந்தினி என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் டிஷர்ட் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, நான் வேணால் ஊசி நூலை வச்சு தச்சு தரட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்களோட மெத்தடில் ஒரு காமெடி சென்ஸ் ரெடி பண்ணாங்க. பட் அதுவும் காமெடி நினச்சி அதுக்கு அவர் பதில் வேறு சொன்னார், இல்லை இல்லை இது ஃபேஷன், இது மாதிரிலாம் நீங்கள் பார்த்தது இல்லையாங்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுத்து பேசியிருந்தார். நேற்றுக்கடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிபி முத்து அண்ணன் தனியாக பேசியிருந்தார். யார்கிட்டப்பா பேசுகிறேன் பார்த்தா, அட பிக் பாஸ், அது இல்லாமல் நம்மளை பார்த்து தான் பேசியிருக்காரு. என்னென்னா, அவருக்கு சட்டை வரலையாங்க, 4 நாளாக கதறிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் சட்டை இருந்து அனுப்பிட வேண்டியதானே, கமல் சட்டை முத கொண்டு கதறாராம், யாராவது அனுப்புங்க அனுப்புன்னு சொல்லி. இதுக்கு மேலே அவர் சட்டை அனுப்பலைன்னா அவர் என்ன தரமாக பண்ணுவாராம், மேலே டிஷர்ட்டை போட்டு கீழே கோமணத்தை போட்டு அவர் பாட்டு சுற்றுவாராம், கேமரா இருக்கும் கூட பார்க்க மாட்டாரான், பண்ணாலும் பண்ணிட போகிறாரு. பிக் பாஸ் தயவு செஞ்சு சட்டையை கொஞ்சம் அனுப்பிடுங்களேன், ஏன் நீங்களும் பண்ணுவீங்க, அவர் கோமலத்தை போடட்டும், இன்னும் கொஞ்சம் கண்டட்டு கிடைக்குன்னு நினச்சாலும் நினைக்காதீங்க, பார்க்க முடியாது ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் உள்ளே 2-3 சிங்கர்ஸ் போனாங்களே, என்னடா பாட்டையும் காணும் ஒன்னையும் காணுமே நினச்சிக்கிட்டே இருந்தால், மொதல் வாரத்தில் சண்டையோடு போனோன்னே 2வது வாரத்தில் ஏடிக்கே தான் ஒரு சிங்கர் அப்படிங்கிறத நிரூபித்தார். அருமையாக ஒரு பாட்டு பாட்டு நல்லா ஜாலியாக எல்லா அந்த டீமே நல்லா என்ஜாய் பண்ணி வச்சுருந்தாரு. நமக்கும் கேட்குறதுக்கு நல்லா இருந்தது, அது பாடினா வேறு மாதிரி இருக்கும், பட் நல்லா இருந்ததுப்பா, நான் அதை விரும்பி பார்த்தேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லாரையும் ஒன்றா இருக்க வச்சுட்டு, இந்த வாரம் லக்ஸுரி பட்ஜெட்டுக்கான டாஸ்க்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க படித்தாங்க. என்ன டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் மராத்தானா. அதை கேட்டோடனே உள்ளே இருக்க ஹவுஸ்மேட்டெல்லாம் ஹே ஓ அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னத்துக்கு உள்ள ஆட தெரியுமா, இல்லை நம்மளை ஏதோ ஆட விட போகிறாங்களான்னு நினச்சிட்டேன், என்னன்னு தெரியல. ஆஸ் யூஷுவல் எல்லா சீசன்லையும் நடந்த மாதிரி தான், என்ன இது ஒரு 40 நாள் 50 நாள் கழித்து வைக்க வேண்டியதை ஃபஸ்ட் வாரத்தை, அதாவது 2வது வாரத்தில் வைக்கிறாங்க. இது ஆனால் இது எப்படின்னா இண்டிவிஜுவல் அதே மாதிரி தான், ஃபஸ்ட் டைமில் பஸ்ஸர் அழுத்தி 200 பாயிண்ட் எடுத்த மாதிரி தான், இந்த டைம் அதே பாயிண்ட் தான். பட் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்போனண்ட்டை தேர்ந்தெடுக்கணும். இப்போ நான் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறேன்னா, அவரும் நானும் டான்ஸ் ஆடுவோம், அதில் எந்த டான்ஸ் நல்லா இருக்குன்னு ஆடியன்ஸாக இருந்து பார்க்குற, அதாவது மற்ற ஹவுஸ்மேட் வந்து அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணால் யார், இப்போ நானும் இன்னொருத்தவங்க டான்ஸ் ஆடுறோம், இல்லை அமுதவானனும் ஷெலினும் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அமுதவானன் ஷெலினும் டான்ஸ் ஆடுறாங்கன்னா, அதில் வந்து அமுதவானன் வின் பண்ணிட்டாருனா, ஷெலினுக்கான பாயிண்ட் 200 ப்ளஸ் அமுதவானனுக்கு 200 பாயிண்ட்டும் அவங்களுக்கு போகும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களை சூஸ் பண்ணுன்னு சொல்லி தனித்தனியாக சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாருமே சூஸ் பண்ணி கடைசியாக டான்ஸ் மாஸ்டர்னு ஒருத்தர் பாரு, அதை யாருமே சூஸ் பண்ணல, ஏன்னா அவர் நல்லா ஆடிடுவார்னு எல்லாருக்குமே தெரியும். கடைசியில் அவருக்கு யார் கிடைச்சாரு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் ஜிபி முத்து தான் கடைசியாக இருந்தார். ஆனால் அவர் விடலை, நம்ம கடைசியரை நம்ம ரெண்டும் நல்லா ஆடி பர்ஃபாமன்ஸ் பண்ணி ரெண்டு பேருமே வின் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பூரிப்போடு நம்ம தலைவர் சொல்லிவிட்டு, ஆ சரி நம்ம ஆடுவோம்னு சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே எங்கேன்னு கொஞ்சம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆ அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மாதிரி, இந்த குயின்சி மேலே எல்லாருக்கும் ஒரு கண்ணு நினைக்கிறேன், ஆள் நல்லா வெள்ளை வெள்ளையாக பண்ணுமா இருந்தோன்னே எல்லோரும் பிடிச்சி சாப்பிட்டலான்னு பார்க்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அசல் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாரா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குயின்சி வந்து அசீமை செலக்ட் பண்ணாங்க. அவங்க ஏன் செலக்ட் பண்ணால், அவருக்கு ஆட தெரியாது, உடம்ப வேறு பல்க்காக வச்சிருக்காரு, எங்கே தூக்கி ஆட போகிறாருன்னு நினச்சி இவங்க செலக்ட் பண்ணாங்க. ஆனால் அவர் ஸ்டேஜில் வந்துருந்துக்கிட்டு, பிக் பாஸ் எனக்கு ரொமான்ஸ் சாங்காக போடுங்கண்ணே, இவங்க கூட நான் ரொமான்ஸ் சாங் ஆடுறேன், அதுவும் கையை பிடிச்சிக்கிட்டு ஆடுறேங்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுத்தாரு. அதுக்கு இவங்க வெளியில் வந்து அசல்ட்டை ஃபீல் பண்ணாங்க, டே நான் அவரை சும்மா தாண்டா செலக்ட் பண்ணேன், ஆனால் அவர் ரொமான்ஸ் பாட்டு ஆடணும், என் கையை பிடிச்சிட்டு ஆடுற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரா, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அசல்ட்டை பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியே பேசிட்டு இருக்கும்போது கடைசியாக அசீம் வந்து குயின்சியை டைரெக்டாக கூட்டு வச்சு, இந்த பாருமா கண்ணு, நான் வந்து உன்னை பாட்டு பாடுறது, உன்னை தொட்டு ஆடுறதுக்கோ இல்லை பிடிச்சிக்கிட்டு ஆடுறதுக்கோலாம் நான் செலக்ட் பண்ணல, எனக்கு குத்துப்பாட்டு இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டெலாம் வராது, ரொமான்ஸ்னால் எனக்கு நல்லா வரும். ஸோ ஒரு இது கெமிஸ்ட்ரி நமக்குள்ளே வரும், நம்ம ரெண்டுக்கும் இப்போ நல்லா ஆடினோம்னா வெளியில் போன பிறகு யாராவது டைரக்டர் பார்த்து நம்ம ரெண்டு ஹீரோ ஹீரோயினாக போடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ இப்போ எஃபர்ட் போடுறேன், இது வந்து இந்த 20 பேருக்காக இல்லை, எல்லாரும் வெளியில் இருக்க கோடிக்கணக்கான மக்கள், வேறு ஏதாவது டைரக்டர் பார்த்து நம்மளை பட வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு எங்கேயோ போயிட்டாரு. ஆனால் இவ்வளோ பேசினவருக்கு குயின்சியோட ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருந்தது, குயின்சி முடிஞ்சிட ஒரு ரியாக்ஷனில் ஏன்டா இப்படி பண்ணுற முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த 4-5 பேர்லேருந்து டான்ஸ் ஆடிருந்தாங்க. நம்ம அமுதவானம் வந்து செலினை கூட்டு அப்படி ஒரு ஆட்டு இப்படி ஒரு சுற்றுன்னு சொல்லி ஏதோ குரங்கு வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருந்தார். இதை பார்த்து நம்ம மக்கள், அதாவது உள்ளே இருந்த கண்டஸ்டன்ட்லாம், ஏ என்னடா பண்ணுற சரியில்லைடா அப்படிங்கிற மாதிரி ஏதோ பில்டப் பண்ணி பேசியிருந்தாங்க. கடைசியாக இதெல்லாம் பார்த்து பிக் பாஸ் மறுபடியும் கூட்டத்தை கூட்டுங்கடா, உங்களுக்கு இன்னொரு ட்விஸ்ட்டு கொடுக்குறேன்டான்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாரு. அது என்னென்னா,
அவங்க இப்போ செலக்ட் பண்ணி ஒரு ரெண்டு பேர் ஆனாங்களே, அதை தவிர்த்து ஆப்ரோனில் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி அவங்க கூட கம்பேர் பண்ணி ஆடி அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் பாயிண்ட் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இவங்க வேணும், அவங்க வேணும், அவங்க வேணுங்க. இதில் சாந்தி வந்து கொஞ்சம் டான்ஸ் ஆடுறாள், அது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஏன் ராபர்ட் மாஸ்டர் சூஸ் பண்ணலாம், அவங்க தானே உங்களுக்கு ஏற்றபடி இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் உசுப்பேத்தி விட்டாங்க. அவங்களே பயந்து போயிருந்தாங்க அவர் உடம்பு அக்கிட்டுக்கிட்டு ஆட்டுவார நம்ம எங்கிட்டு போகிறதுன்னு. சரி போவோம் அப்படின்னு சொல்லி வேறு வழியே இல்லாமல் சாந்தி மாஸ்டர் வந்து ராபர்ட் மாஸ்டர் சூஸ் பண்ணணும். ஒரே சவுண்ட் எல்லாரும் ஏ சூஸ் பண்ணாங்கப்பா, அப்படி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பட் இன்னும் ஆற ஆரம்பிக்கல, இன்னும் அவங்களுக்கு வந்து தனியாக காஸ்டியூம் கொடுத்து அவங்களுக்கான ஒரு பாட்டை போட்டு அவங்களுக்கு என்ன கெட்டப்பில் வருதோ அதிலலாம் பாட்டைப்படி இந்த வாரம் முழுக்க ஆடு ஆடுன்னு ஆட போகிறாங்க. நமக்கு என்ன மாதிரி ஆடப்போகுதுன்னு தெரில, பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன இன்னொரு டாஸ்க் வந்தது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வார கேப்டனை நிரூபிக்கும் டாஸ்க் இது அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸோட போட்டு, யார் நம்ம பிக் பாஸ் தான் இந்த மாதிரி பேசலாம் நல்லா பேசினார். சரி அவங்க யார் இந்த வாட்டி யார் யாரெல்லாம் கேப்டன்ஷிப்புக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஜனனி, சாந்தி, அப்புறம் நம்ம ஜிபி முத்து தலைவர், இவங்க மூணு பேர் தான். இவங்களுக்கு என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, கார்டன் ஏரியாவில் வந்து ஒரு சர்க்கிள், அதாவது கடிகாரம் மாதிரி ஒரு ரவுண்டு போட்டிருப்பாங்க. அந்த கடிகாரத்தில் இவங்க வந்து மேலே கை கால் எல்லாத்தையும் அந்த ஒரு சர்க்கிளில் ஒரு கொம்பு மாதிரி இருக்கும், இதை பிடிச்சிக்கிட்டு காலையும் கீழே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க எந்த பக்கம்லாம் மூவ் ஆகிறாங்களோ அதே மாதிரி கடிகாரம் சுற்றிட்டே இருக்கும். பட் சுற்றிட்டே இருக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா சுற்றலாம் வேண்டாம், அவங்க பிடிச்சி சப்போர்ட் பண்ணி எவ்வளோ நேரம் நிற்கிறாங்களோ அது போதும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சோன்னு குயின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அது வேறு ஒன்றும் இல்லை, பஸ் சவுண்டு தான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே தொங்க ஆரம்பிச்சாங்களா, சாந்தி மேடம் ஒழுங்காகவே நிற்கல போகிறாங்க, தொங்குன அடுத்த செகண்ட் புலக்குன்னு கீழே விழுந்தாங்க. பிக் பாஸ், பிக் பாஸ் நான் இந்த மாதிரி தெரியாமல், அதாவது ஒழுங்காக பிடிக்கல, நீங்கள் என்ட்ட ரெடினே கேட்கல, அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்க, நீ ஒன்று கிழிச்சது போதும் போய் உட்காருமா அப்படின்னு சொல்லி அவர் அமைதியாக இருக்க வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் பார்த்தீங்கன்னா ஜனனியும் நம்ம ஜிபி முத்து அண்ணா வந்தார். இதை ஜிபி முத்து அண்ணா ஜாலியாக பண்ணிட்டு இருந்தார், நான் இவரெல்லாம் டாஸ்க் பண்ணுவாரா நினச்சேன், ஆனால் இவ்வளோ நேரம் பண்ணுவார்னு நினச்சி கூட பார்க்கல. கிட்டத்தட்ட அவர் தான் ஆக்சுவலாக இன்றைக்கி டீம் கேப்டன் ஆனார். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 57 நிமிஷம் கிட்டே பண்ணியிருந்தாரு. ஸோ செம, நான் இவ்வளோ அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்போது ஜாலியாகவே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமான அந்த ரெண்டு பேரை தவிர இன்னும் ரெண்டு பேர் இதில் கலந்துட்டாங்க. யார் தெரியுமா, வேறு யாரும் இல்லை, அந்த சக்கரத்துக்கு பின்னாடியே ஒருத்தர் நின்று அந்த சக்கரத்தை பிடிச்சிக்கணும், ஏன்னா ஸ்லிப்பாகி விழுந்துடக்கூடாதுங்கிட்டு. இவங்க ரெண்டு பேர் நிற்கலாம், இவங்களுக்கு ஒன்று கொடுக்க போகிறாங்க. அவங்க ரெண்டு பேர் ஏன் நிற்கிறாங்கன்னே தெரில, காலை மட்டும் காட்டிட்டு இருந்தாங்க, முகத்தையாவது காட்டியிருந்த ஒரு பிரயோஜனம் அதுவும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பண்ணோடனே கடைசியாக ஜனனி ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் இந்த மாதிரி நிற்க வேண்டும் என்றால் இரவு முழுவதும் நிற்பேன், அப்போ நில்லுமா, ஏன் விட்டீங்க அப்படின்னு பார்த்துருந்தான். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டே விட்டுருக்க வேண்டியதான்னு சொல்லி கண்டஸ்டன் எல்லாம் பேசியிருந்தாங்க. இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க, புலக்குன்னு கீழே விழுந்து அந்த கீழே ஒரு டேபிள் மாதிரி, அதாவது பெட்டு போட்டுருந்தாங்க, பொத்துனு அங்கே விழுந்துட்டாங்க. ஏதோ அவங்களா விழுந்த மாதிரி பில்டப் காட்டினாங்க, அதெல்லாம் இல்லை அவங்க ஸ்லிப்பாகி தான், அதாவது அடுத்த காலில் வைக்கலான்னு போய் விழுந்தாங்க. இது வந்து விழப்போறான்னு தெரிஞ்சு நீ நேரிலே விழுந்துருக்கலாம், மீசில் மண் ஓட்டாமையாக இருந்திருக்கும், இதை விட்டுட்டு ஒரு டயலாக்லாம் பேசி எதுக்கு. ஆக்சுவலாக இது என்னன்னா, நான் நின்றுகிட்டே இருந்துருவேன் நைட்டு வேறு, பட் நான் இருக்க விருப்பம் இல்லை, ஏமா இருக்க விருப்பம் இல்லைன்னு எல்லாரும் கேட்டதுக்கு தெரியல எனக்கு பிடிக்கல அப்படின்னோடனே, இது நீ ஃபஸ்ட்டே பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க, டக்குன்னு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாங்க. ஸோ ஃபைனலி நம்ம தலைவர் இந்த வாரம் கேப்டனாக மாறிட்டார். அதுக்கப்புறம் கீழே விழுந்தாங்களா நம்ம ஜனனி, அவங்க என்னென்ன திடீர்னு மயங்கிருந்தாங்க, அது அசீம் வேகமாக ஒரு ஹீரோ மாதிரி போய் அப்படி அலேக்கா தூக்கி குடு 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 வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க, அவரே வழி, யாருமே எல்லோரும் வழி இருந்தது, இருந்தாலும் வழி விடுங்க வழி விடுங்க கற்றுக்கிட்டு ஒரு பெட்டில் படுக்க விட்டு அந்த தண்ணியெல்லாம் தெளிச்சுப்பாங்க. ஏம்மா எந்திமா எந்திமானா, கடைசியாக எந்திக்கல. அதுக்கப்புறம் ரெண்டு சொட்டு தண்ணியை யாரோ வாயில் ஊட்டோன்னே, ஆ நான் எந்திரிச்சிட்டேன் வாவ் அப்படிங்கிற மாதிரி பெரிய பில்டப் கொடுத்தாங்க. கொஞ்சம் ஓவராக இருந்தது. நம்ம தலைவர் சரியாயிட்டார், அதாவது அவருக்கு நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தார், என்ன கொஞ்சம் முதுக பிடிச்சிட்டே நடந்தார். ஐ திங்க் எங்கேயோ பிடிச்சிக்கிட்டு நினைக்க சொல்லாமல், தலைவரே நீங்கள் இந்த வர கேப்டன், ஸோ ராஜா மாதிரி நடக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து, ஜிபி முத்து வாழ்த்துக்கள், நீங்கள் தான் இந்த வார தலைவர் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டார். அவர் அந்தால நல்லா வணக்கம் வச்சு அவருக்கு தேவையான டீமெல்லாம் ஒரு பக்கமாக பிரித்தார். அதில் பாத்ரூம் டீமுக்கு எந்த நேரத்தில் மொய் மொயின்னு எல்லோரும் வந்து அப்புறாங்க, கழுவுறாங்களா இல்லை வேறு எதுக்கு கேட்டாங்களான்னு தெரில. ஸோ போன வாட்டி இல்லாதவங்களாம் அந்த வாட்டி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் மாற்றி கூட அப்படி பண்ணி என்னெல்லாமோ பண்ணி ஒரு டீம் உருவாக்கி, ஆ இதுதான் டீமு நீ இங்கே போ நீ இங்கே போன்னு சொல்லி பிரித்து கொடுத்து விட்டார். தலைவர் தலைவர் ஆனதும் ஆனார். அதுக்கப்புறம் நம்ம ரக்ஷிதா போய், தலைவரே தலைவரே இந்த மாதிரி பாத்ரூமுக்கு ஒரு கருப்பு கவர் வேணும், அது இல்லாமல் கிச்சன் டீமுக்கு ஒரு கருப்பு கவர் வேணும், ஸோ அதை கொஞ்சம் கேட்டு வாங்கலைன்னா அவர் கேமரா நீங்கள் இந்த வார வெளியேறுவதற்கான நாமினேஷனை தேர்வு செய்ய வேண்டும், ஜிபி முத்து இந்த வார தலைவராக இருந்ததால் அவரை நாமினேட் செய்ய முடியாது, அதை தவிர்த்து 4 பேர்கள் வாழப்பழ பட்டியல் படுத்திருந்தால், அதாவது ராம், தனலட்சுமி, அசீம், இந்த மாதிரி 4 பேர் வெளியில் படுத்திருந்தால் அவர்கள் டைரெக்டாக உள்ளே போய்விட்டார், அவர்களை நாமினேட் பண்ண வேண்டாம், மற்றவர்களை நாமினேட் பண்ணுங்கள் என்று ஃபஸ்ட்டு ஆயிஷா உள்ளே கூப்பிட்டாங்க. கேவலமாக இருக்குமோ, சாரி ஓகே, ஆயிஷாவை கூப்பிட்டோன்னே அவங்க யார் யாரெல்லாம் நாமினேட் பண்ணாங்கன்னா, வந்து விக்ரமன் ப்ரோவையும் ஷிவினியும் சொல்கிறேன். பிக் பாஸ் அடுத்தது
விக்ரம் மட்டும்தான் ஒரு கேட்குறாரு, சிவிங் அவங்கள இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரெண்டு பேர் வந்து சாந்திமா அண்ட் ஐஷா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களா 20 பேரும் மாறி மாறி இப்போ 20 பேரும் போட்டால் முடிஞ்சிடும் சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களா பண்ணி கடைசியாக நம்ம தலைவர் அதாவது ஜிபி முத்து அண்ணா யாரெல்லாம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் குயின்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே பண்ணியாச்சு. கடைசியாக பிக் பாஸ் நீங்களே கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணீங்களேன் யார் யாருன்னு. நாமினேஷன் முடிவுகள் வந்துவிட்டன. ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேரை சொல்லுங்க. விக்ரமன், சிவின், சாந்தி, குயின்சி. இன்னொரு 4 பேர் நிவாஷினி, ஆயிஷா, ரச்சிதா, கரீனா. அவ்வளவுதானா இன்னும் இருக்கா? அசீம், மகேஸ்வரி, ராம், தனலட்சுமி. ஓகே, மொத்தம் 12 பேர் இந்த வாரம். அது தெரிஞ்சதான், 20 பேரில் ஒரு 12 பேர் தப்பு இல்லை. 12 பேரை நாமினேட் பண்ணி அடுத்த வாரம் இவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஓட்டை போட்டு அவதில் யார் எனக்கு தெரிஞ்சு தனலட்சுமிக்கு அல்லனா ஷெலின் இவங்க ரெண்டு பேரில் தான் அதிக பேர் வெளியில் போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யார் வெளியில் போவா அப்படின்னு உங்கள் மைண்டில் வச்சுருக்கு, இல்லை உங்களுக்கு யார் வெளியில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட முடிஞ்சுதான்னு பார்த்தீங்கன்னா முடியலை, இந்த மாதிரி ரூம் கிளீனிங் அந்த கிளீனிங் சொல்லி எல்லாம் பிரித்து கொடுத்தாங்களே, இதில் நம்ம ஆயிஷாக்காக்கும் அசீமுக்கும் ஒரு ஃபைட். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிஷா வந்து இந்த மாதிரி அசீம் வந்து கிளீனிங் அதாவது வெசல் வாஷிங் டீமில் இருக்கிறதால இந்த மாதிரி நீங்கள் என்னை க்ளீன் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லி இவங்க கேட்க, அதுக்கு உங்கள் இஷ்டத்தில் நான் எப்போவுமே க்ளீன் பண்ண முடியாது, நான் காலையில் மதியம் ஈவினிங் அதை தவிர்த்து ஒரு சில டைம்லேயே தான் க்ளீன் பண்ணுவேன், எனி டைம் இங்கே இருந்தாலும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அசீம் சண்டை போட, அதுக்கு ஆயிஷா இல்லை இல்லை அப்படித்தான் பண்ணணும். இதுக்கு அசீம் வந்து நீங்கள் என் வாய்ஸ் ஓதித்து பேசுகிறீங்க, அந்த மாதிரி பேசினா எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி பேச என் வாய்ஸே இப்படித்தான் சொல்லி ஆயிஷா சண்டை போட கோவத்தில் வேகமாக பாத்ரூமில் போய் மூக்கு சீந்தி சீந்தி ஆயிஷாவில் வேறு வேலையே இல்லையா உனக்கு அழுதுகிட்டே இருப்பியா, சண்டை போடனா சண்டை போட இல்லைனா வெளியில் போ அதை விட்டு ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு நம்ம மைண்ட்லலாம் தோணும். திரும்ப எல்லாத்தையும் அந்த டிஷ்யூ பேப்பரை மூஞ்சி கழுவி டிஷ்யூ பேப்பரை தொடச்சி வேகமாக வந்து இந்த பாருங்க அசீம் என் வாய்ஸே அப்படித்தான், உங்களுக்கு ஏதாவது அப்படி தெரிஞ்சுன்னா சாரி நான் அப்படி சொல்ல வரலங்க அப்படின்னு அவர் பேசுறது, இல்லை தேவையில்லை சாரி வெசல் வாஷிங் டீம் யாராக இருந்தாலும் கேட்டுக்கோங்க, இனிமேல் நான் என் வாய்ஸ் இப்படி இருந்து சவுண்டாக வந்தது உங்களுக்கு ஏதாவது தப்பாக தெரிஞ்சுன்னா சாரி சாரி நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லி மொத்தமாக முடிக்க, இந்த வாரம் இந்த மாதிரியெல்லாம் நடந்தது பிஜேபி முத்து அதாயின்னு சொல்லி பிக்பாஸ் ஒரு மாதிரி வாய்ஸோட பேசி இந்த எண்டை க்ளோஸ் பண்ணி முடித்தாரு. நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் பேசுனது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கப்பா சாரி. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக இதான் நடந்தது. நான் இன்றைக்கி பேசுனதில் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சினா கீழே ஒரு லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அப்படி போய்கிட்டே இருங்க. ஏதாவது உங்களுக்கு யார் எலிமினேட் ஆகணும் இல்லை நான் வேறு மாதிரி பேசலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம், அது வர பாய் பாய்.